வணக்கம், இது டிஎம்எஸ் ஜாப் அப்டேட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு வேலைவாய்ப்பு போட்டிருக்காங்க, கோஆப்டெக்ஸில் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. கோஆப்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் கேட்டிருக்காங்க, கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் மார்க்கெட்டிங் மேனேஜர் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இப்போ பார்ப்போம் என்னென்னட்டு. நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜர். குவாலிஃபிகேஷன் வந்து மார்க்கெட்டிங்னாலே நம்ம எம்பிஏ தான் முடிச்சிருக்கணும். ஏஜ் பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது, 35 வயசுக்கு உள்ளவங்க இருக்கவங்க தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் இருக்கணும், மார்க்கெட்டிங் ஃபீல்டில் மினிமம் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரெமனரேஷன் வந்து பர் மந்த்துக்கு 50,000 உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் வந்து 1 இயர். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், டியூரேஷன் வந்து 1 இயர். என்னென்ன பிளேஸில் வந்து போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கடலூர், கோயம்புத்தூர், மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, வேலூர் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து 8 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே வந்து இந்த மெயில் ஐடிக்கு நம்ம வந்து சென்ட் பண்ணணும். 5ஆம் தேதிக்குள்ளே சென்ட் பண்ணிடணும். அக்டோபர் 5க்குள்ளே இந்த மெயில் ஐடிக்கு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்டர்வியூ எப்போ அப்படின்றத அவங்க வந்து வெப்சைட்டில் போடுவாங்க, அதை நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கான்ட்ராக்ட் பேசிஸில் 1 இயருக்கு கொடுக்குறாங்க. இது பர் மந்த்துக்கு 50,000 சேலரி. இது கோஆப்டெக்ஸில் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். எம்பிஏ முடிச்சிருக்கணும், 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.